வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜ் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். கோட்டு கடைகள்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா வடநாடு சைடு வந்து பண்ணுவாங்க, ரோட்டு கடையில் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. அந்த இது வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நூடுல்ஸ் வந்து நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சு ஒரு பண்டல், நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக. அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் நிறையா போடுவேன், இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கேரட்டு நீர் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப உள்ளியாக. வெங்காயம் வந்து அரை வெங்காயம் குட்டியாக, பாதி வெங்காயம். அது என்ன செய்யணும்னா இப்படி நெண்டாக வெட்டி குறுக்க இது பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து குடமிளகா, ரெட் கலர் இருந்தாலும் ஓகே, எல்லோவாக இருந்தாலும் ஓகே, கலர் வேணால் போட்டுக்கலாம், என்கிட்ட வந்து இருக்கிறது இதாக இருக்குது. அப்புறம் வந்து பீஸா மசாலா, பீஸா சில்லி போட போகிறோம். இது நூடுல்ஸ் கூட மசாலா, இது வந்து நான் இது எல்லாமே இது மூணுமே நான் வந்து இதில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அனுப்பி விடுறேன், நீங்கள் பார்த்து வேணா வாங்கிக்கோங்க. அப்புறம் சோயா சாஸு, சில்லி சாஸு, நல்லெண்ணெய், இதையும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் வந்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுங்க, அப்போ தான் நல்லா இதாகும். நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இது எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா எண்ணெய் வந்து நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க, நல்லா வேகிறதுக்கு. ஏன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. எண்ணெய் வந்து என்றைக்காவது ஒன்றா சாப்பிட்றோம், நிறையா ஊற்றி சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து குக் ஆகட்டும். கரெக்டாக ஒரு பத்தே பத்து நிமிஷம், ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கேன். தண்ணி எடுத்து பின்னாடி எண்ணெய் ஊற்றி நல்லா குளிக்க வச்சுருங்க. கடையாக வச்சுக்கலாம், காயட்டும். இந்த மாதிரி வந்து எப்பயுமே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா குளிக்கிக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ரொம்ப குக் பண்ண விட்டுறாதீங்க. ஒரு 70% வந்து 80% கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு அதிகமாக இது பண்ணிக்காதீங்க, குழஞ்சி போயிடும். அப்புறம் நூடுல்ஸ் பண்ணுற இதே இதாயிரும். சரி, சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய். ஏன்னா நம்ம வந்து அது வந்து நல்லா காயெல்லாம் குக் ஆகணும், எண்ணெயில தான் குக் ஆகும். இந்த வடநாடு சைடு ஓட்டு கடையெல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் இந்த மாதிரி போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம பண்ணி கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன காய் குழம்பு பார்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இதாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் இல்லை, பாதி அரை வேக்காடா இது பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் தான் அவங்க மெயினாக நிறையா போடுவாங்க, ரோட்டு கடையில் பண்ணுறவங்க. இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து கேரட் போட்டுக்கலாம். இதில் லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நூடுல்ஸில் உப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்கும் போதே தெரியும் உப்பு நூடுல்ஸா இல்லை உப்பு இல்லாத நூடுல்ஸாக தெரியும். எங்கள்கிட்ட வந்து உப்பு போட்டது, ஆனால் நான் காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்க போகிறேன். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்குங்க, போட்டு நல்லா கிண்டிக்குங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்த உடனேயே நீங்கள் வந்து நூடுல்ஸை போட்டுக்கலாம். இதுக்கடுத்து வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்துட்டு அப்புறம் தான் மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். நான் மசாலா ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து லிங்க்ல அனுப்புகிறேன் உங்களுக்கு.
இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கோங்க. பீசா மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. மேலே லாஸ்ட் ஒரு தடவை போடணும், சில்லி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க சோயாவை சாஸ். நூடுல்ஸ் மசாலாவும் இந்த சில்லி இதுவும் நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். குக் ஆயிடுச்சு, வந்து நம்ம வந்து பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்ம விட்டனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு பாருங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த நூடுல்ஸ் வந்து கடாயில் வந்து சுமல் வர அளவுக்கு நம்ம இது பண்ணணும். நல்லா கிண்டிக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் மசாலா இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி நிறையா கொட்டுறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மசாலா. இந்த பீஸா சில்லி இருக்கு இல்லையா, அந்த சில்லி போட்டுக்கலாம். லேசாக லைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நான் இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், அந்த சலசலன்னு சவுண்டு போயிடுச்சு இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணணும். அதுக்கிட்ட நான் வந்து 70% வந்து நூடுல்ஸ் வந்து குக் ஆகணும்னு சொன்னேன். இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, இறக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எடுத்து முடித்தாச்சு. நூடுல்ஸ் பண்ணியாச்சு, வெஜ் நூடுல்ஸ் ரோட்டு கடையில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.